எல்லோருக்கும் வணக்கம். 2023 ஆண்டு ஏப்ரல் 20 தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே சந்திரன் வரும் சமயம் சூரியனை சந்திரன் மறைக்கிறது. இதனையே நாம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 20 தேதி நிகழ இருக்குது. இதற்கு முன்பு ஏப்ரல் 14 தேதி சூரியன் மேச ராசிக்கு சென்றதால் சூரியன் ராக கூட்டணி உருவாகியிருக்கு. இதன் காரணமாக சூரிய கிரகணத்தின் போது சூரிய ராக கிரகண தோஷம் ஏற்படுது. அது மிகவும் அபசகுணமானது அப்படின்னும் சொல்கிறாங்க. சூரியன் ராகு கிரகண தோஷம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சூரிய கிரகணம் ஏற்பட்டால் பூமியில் இருளாகிவிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கிரகண தோஷம் அனைத்து தோஷங்களிலும் மிகவும் ஆபத்தானது அப்படின்னும் குறிப்பிடப்படுது. கிரகண தோஷத்தால் சூரிய பகவானில் கிடைக்கும் பலன்கள் தடைபெறுகிறது. சூரியன் ராகு கிரகணத்தால் சொந்த வாழ்க்கையில் துறை சார்ந்த சிரமங்களை சந்திக்க நேரிடும். சில ஜோதிடர்கள் இதை பிருத்து தோஷமாகவும் கருதுகின்றாங்க. சோம்பல் தடை, வேலையில தாமதம், மனசோர்வு, உணர்ச்சி சமநிலையின்மை ஆகியவை ராகுவால் ஏற்படும் பல விளைவுகள். இதனால் 7 ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சகம், மீனம், மகரம் ஆகிய ராசிகள் சூரிய ராகு கிரகணம் வாழ்க்கையில் பல தடைகளை கொண்டு வரும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் தீர்வு இருப்பது போல சூரிய ராகு கிரகண தோஷத்திற்கு தீர்க்கக்கூடியது தான் தீர்க்கப்பட வேண்டிய தீர்வுகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரிய ராகு கிரகண தோஷத்திலிருந்து விடுபட சூரிய ராகு கிரகண தோஷம் எந்திரத்தை வீட்டில் வைக்க வேண்டும். இது கிரகண தோஷத்திற்கு எதிர்மறை விளைவை அகற்றும். இந்த எந்திரத்தினால் ராகு அமைதியாகி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இந்த எந்திர கிரகண யோக தடைகள் துர்தஷ்ட விளைவுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதன் விளைவாக ஒரு நபரின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு மேம்படும். இந்த எந்திர கிரகணத்தினால் ஏற்படும் அமைதியின்மை கவலைக்காக காரணங்களையும் நீக்குகின்றது அப்படின்னே சொல்லலாம். சூரிய ராகு கிரகண தோஷம் நீங்க ஏழை எளியோருக்கு தானம் செய்ய வேண்டும். சூரிய கிரகணத்திற்கு பின்னர் சிவப்பு துணி, செம்பு பாத்திரம், பருப்பு, கோதுமை, சிவப்பு பழங்கள் தியானம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணத்திற்கு பிறகு இந்த பொருட்களை தியானம் செய்வதால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகண தோஷங்களும் நீங்கி சுப பலன்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய கிரகணத்தின் போது மனதை ஒருமைப்படுத்தி வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இத்துடன் உங்களுக்கு அதிக சக்திகள் கிடைக்கும். நீங்கள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது, அனுமன் மந்திரத்தை படிப்பது உங்களை கிரகண தோஷத்திலிருந்து விடுபட உதவுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் கிரகணத்தின் அசுப பலன்கள் குடும்பத்தில் இருந்து விளங்கி இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேச ராசியில் சூரியன் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சந்திரன் சேர்க்கையிலால கிரகணம் உண்டாகிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பாராத நன்மைகளும் மாற்றங்களும் உண்டாகும். உங்களின் முயற்சிகள், ஆசைகள் நிறைவேறும். புதிய திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ்வதால் உங்களுக்கு அற்புத யோகத்தை பெற்றிருக்க முடியும். இதனால் உத்தியோகத்தில் உங்களின் தனி திறமைகள் மேம்படுத்தக்கூடும். மற்றவர்களில் மாட்டிக்கொள்ள உங்களின் பணத்தை உங்களுக்கு திரும்ப கிடைக்க சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. தடைப்பட்ட சுப காரியங்கள் நடக்க சாதகமான சூழல் உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடகராசிக்காரர்களுக்கு 10 வீடான கர்மஸ்தானத்தில் இந்த சுப யோகங்கள் சேர உள்ளதால் உங்களின் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் நினைத்தது முன்னேற்றமும் இடைமாற்றமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் நிதி நிலைமை சிறப்பாக மேம்படும். வாழ்க்கையில் வசதிக்கு பஞ்சம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு நாதனான சூரியன் ராகுவுடன் இணைந்திருக்கின்றார். மேசத்தில் ஏற்படும் சுபயோகத்தால் உங்களின் வேலையில்
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகத்தில் மனம் ஈடுபடும், நேர்மறையான எண்ணங்கள் உண்டாகும். உங்களின் சிந்தனையும் செயல்பாட்டு திறனையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் கலசர ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த மனக்கவலைகள் நீங்கும். குடும்ப உறவில் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடுகளில் நல்ல பெயர் பெற வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே கூட சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. உங்களின் சுகத்தாயார் ஸ்தானத்தில் ஏற்படும் யோகத்தால் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கும். நீங்கள் புதிய வீடு மனை வாங்க யோகம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சூரிய கிரகணத்திற்கு பிறகு குளித்து விட்டு நாம் புதிய ஆடைகளை அணிவித்து விட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்காக வீட்டுக்குள் இருக்க வலியுறுத்தப்படுறாங்க. கிரகணத்திற்கு முன்பு சமைக்கப்பட்ட எந்த உணவையும் உண்பது சில உபாதைகளை உருவாக்கும் என்று சொல்லப்படுது. சூரிய பகவான் மற்றும் இறைவனை மனதில் வழிபடுதல் போன்ற செயல்களை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகணத்தின் போது மக்கள் உணவு அருந்துதல் மற்றும் நீர் குடிப்பது தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு புனிதமான செயல்களையும் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்வையிடக்கூடாது. சமையல் செய்யக்கூடாது. நகம் கிள்ளக்கூடாது. எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட இடங்களில் நன்றாக தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரியன் பூமி இடையே சந்திரன் வருவதால் ஏற்படக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம். சூரியன் ஒளியை சந்திரன் மறைப்பதால் இந்த சூரிய கிரகணம் உண்டாகிறது. இந்த முறை சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருவதால் சூரியனை முழுவதுமாக மறைக்க உள்ளதால் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. வானில் நடக்கும் ஒரு இயற்கையான நிகழ்வு தான் இந்த கிரகணம். இந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க இருக்குது. வியாழனன்று காலை 7:04 முதல் மதியம் 12:29 வரை ஏற்பட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலை 9:46 சூரிய கிரகணத்தின் உச்சநிலையான முழு சூரிய கிரகணம் ஏற்பட இருக்குது. இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கவே முடியாது என்று வானியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்பு கடைசியாக அக்டோபர் 25, 2022 சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இந்தியாவின் ஓரிரு பகுதியில் தென்பட்டது. இந்த கிரகணம் மாலை 4:28-5:30 வரை கிரகண நேரம் இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நேரத்திற்கு 12 மணி நேரம் முன்பு தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே சந்திரன் வரும் சமயம் சூரியனை சந்திரன் மறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திரனுக்கு சூரியனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய விளைவால் மேஷ ராசிக்கு செல்வதால் சூரியன் ராகு கூட்டணி உருவாக்கிறது. இதன் காரணமாக சூரிய கிரகணத்தின் போது சூரிய ராகு கிரகணம் தோஷம் ஏற்பட போகிறது. அதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகணத்தின் போது வெளியே வராமல் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.